மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 31,000 கனஅடியாக உயர்வு. அணையின் நீர்மட்டம் 103 அடியாக அதிகரிப்பு. கர்நாடகாவில் பெய்யும் கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. ஒரே நாளில் 7,000 கனஅடி உயர்ந்து 35,000 கனஅடி நீர்வரத்து. மேற்கு வங்கம் ஒடிஷா இடையே தீவிர புயலாக கரையை கடந்தது டானா புயல். மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். டானா புயல் கரையை கடந்தாலும் ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கும் கனமழை. சுமார் 600,000 மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம், மயிலாடி, புத்தளம், பறக்கை உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு களை கட்டும் ஆட்டுச்சந்தைகள். வேப்பூர், செஞ்சி ஆட்டுச்சந்தைகளில் தலா 5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. 2 நாட்களாக நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். சட்டவிரோத இரும்பு தாது ஏற்றுமதி மோசடியில் 65,000 கோடி ரூபாய் முறைகேடு. கர்நாடக எம்எல்ஏவை கைது செய்தது சிபிஐ. எடப்பாடி பழனிசாமியின் நண்பர் இளங்கோவனுக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களில் 4வது நாளாக வருமான வரித்துறை சோதனை. சென்னையில் உள்ள பிஎஸ்கே கட்டுமான நிறுவன அலுவலகத்திலும் சோதனை நீடிக்கிறது. சென்னை மாநகர பேருந்தில் நடத்துனர் பயணி இடையே பயங்கர மோதல். சம்பவ இடத்தில் நடத்துனர் பலி. படுகாயமடைந்த பயணிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா நியமனம். குடியரசுத் தலைவரின் உத்தரவை தொடர்ந்து வரும் 11ஆம் தேதி பதவியேற்பு. புனே டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து அணி 259 ரன்களுக்கு ஆல் அவுட். 45 மாதங்களுக்கு பின் டெஸ்டில் களமிறங்கிய வாஷிங்டன் சுந்தர் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி அபாரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.